காலம் பல கடந்து கண்டேனே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன். என்னடா இது, இந்த மாதிரி பாட்டு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு காரணத்துக்காக தான். சில தினங்களுக்கு முன்னாடி வந்து இந்த நோக்கியா 4.2ஸோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து பலரும் வந்து இந்த ஃபோனை கழுவி ஊற்றிருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸ்லாம் கம்பெனியும் படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் வந்து தைரியமாக இப்போ வந்து இந்த நோக்கியா 3.2 அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை படிச்சுட்டு அவங்க நிலைமையை நினச்சி பார்த்தேன். சரி, ஏங்கிறத இப்போ நாம் பார்ப்போம். இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா 3.2, ஒரு புதிய ஃபோன் இப்போது மார்க்கெட்டில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரெண்டு வேரியண்ட்டில் வருது. 2GB ரேம் மற்றும் 16GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 8990 ரூபா, மற்றும் ஒரு 3GB ரேம் 32GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டும் இருக்குது. இதோட விலை வந்து 10750 ரூபா. சரி, இந்த விலைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இன்னொரு ஃபோனு முன்னாடி கொண்டு வந்துருந்தாங்க தெரியுமா, நோக்கியா 5.1 ப்ளஸ். அந்த ஃபோன் வந்து இப்போ சமீபத்தில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 8000 ரூபாய்க்கு விற்றுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி வந்து அதுவும் ஒரு 10000 ரூபாய்க்கிட்ட இருக்குது. இப்போ அதுக்கு இந்த ஃபோனுக்கு முன்னாடி இந்த 4.2 சொன்னேன் இல்லையா, இந்த இங்கே இருக்குது இந்த 4.2. ஆ, இந்த 4.2 வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஆரம்ப விலை வந்து 11000 ரூபாய்க்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அப்படி ஒரே விலையில் அவங்களுக்கு ரெண்டு மூணு ஃபோனு கிட்டத்தட்ட அப்படியே இருக்குது. ஸோ இந்த நோக்கியா 3.2 அந்த இதில் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் அந்த ரெண்டு ஃபோனுக்கும் இதுக்குள்ள அட்வான்டேஜஸ் என்ன, அதெல்லாம் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். ஸோ வந்து ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாம். இதோட ஸ்ட்ரென்த்துன்னு அவங்க என்ன நினச்சி நம்பி இதை மார்க்கெட்டில் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டு அப்படி பார்த்து போடுங்கப்பா கமெண்ட்டை, அந்த ஃபோனை பற்றி எப்படி இருக்குன்னு. சரி, பார்ப்போம் இப்போ. இப்போ பாக்ஸில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். நோக்கியா 3.2 ஃபோன், சில டாக்குமெண்ட்ஸ், இயர்ஃபோன், பரவாயில்ல இந்த விலைக்கு இதையாவது கொடுத்துருக்காங்க, 10 வாட்ஸ் சார்ஜர் மற்றும் மைக்ரோ எஸ்பி கேபிள். இந்த ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, ஃபேஸ் அன்லாக்கும் உண்டு. ஆனால் எப்படி வேலை செய்யுதுன்னு தொடர்ந்து பாருங்கள் சொல்லியிருக்கிறேன். ஃபோன் செட்டப் முடிஞ்சு இதுதான் வந்து ஹோம் ஸ்க்ரீன். முதல்ல வந்து டிசைனில் ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோன் வந்து 8.6 mm திக்னஸ், 181 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. பிளாஸ்டிக் பாடி தான். நோக்கியா 4.2 வந்து கிளாஸ் பாடியில் வந்தது. அந்த ப்ரீமியம் ஃபீல் இதில் இல்லை, ஒரு சராசரி ஃபோன் மாதிரி தான் இருக்குது. மேல் பக்கம் வந்து ஆடியோ போர்ட், மைக், கீழே வந்து ஸ்பீக்கர், மைக்ரோ எஸ்பி போர்ட் மற்றும் மைக். ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டனில் வந்து நோட்டிஃபிகேஷன் லைட் இருக்குது. ஸோ சைடில் வந்து நோட்டிஃபிகேஷன் லைட் எரியும். நோக்கியா 4.2 வந்து பட்டனை சுற்றி அந்த எல்இடி ஸ்ட்ரிப் இருந்தது. இதில் வந்து பட்டன் மேலே இருக்குது. கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு தனி பட்டன். ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட் லான்ச் ஆகும். மற்றும் சிம் ட்ரே, இதில் வந்து ரெண்டு சிம் மற்றும் டெடிக்கேட்டட் மைக்ரோ எஸ்டி கார்டு போடலாம். டுவல் வோல்டேஜ் சப்போர்ட் உண்டு. பின்பக்கம் சிங்கிள் கேமரா, எல்இடி ஃப்ளாஷ், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மற்றும் நோக்கியா பிராண்டிங். டிஸ்பிளேக்கு வருவோம். 6.26 inch டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன். வாட்டர் ட்ராப் நாச் இருக்குது, நாச்சை டிசேபிள் பண்ண முடியாது. கொரில்லா கிளாஸ் இல்லை. நோக்கியா 4.2 மற்றும் 5.1 ப்ளஸ்ஸை விட பெரிய டிஸ்பிளே இதில் இருக்குது. டிஸ்பிளே ஓகே, பரவாயில்ல. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து ப்ளூ ஃபில்டர் மோடு இருக்குது. இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்ட் 5 ரன் ஆகுது. கூகுள் சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் 1 ப்ரோக்ராமில் 3 வருஷத்துக்கு மாதம் மாதம் இந்த செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வரும். மற்றும் அடுத்த 2 ஆண்ட்ராய்டோட மெயின் அப்கிரேடும் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆண்ட்ராய்ட் Q மற்றும் K வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸ்டாக் ஆண்ட்ராய்டுங்கிறதுனால ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்பவே குறைவு. டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப்ஷன் இருக்குது. ஃபோனை நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த ஆப்ஸில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஆப்புக்கு நீங்கள் டைம் லிமிட் போட்டு வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த டிஜிட்டல் வெல்பீயிங் ஆப்ஷன் இருக்குது. சில லிமிட்டட் ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸும் இருக்குது, அவ்வளோதான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ஒரு டீ சிப் எடுத்துக்கலாம். ஃபேஸ் அன்லாக்கும் அப்படி தான், ஆப் லாக் கிடையாது. இந்த ஃபோன் வந்து ஸ்னாப்டிராகன் 429 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்னாப்டிராகன் 425 விட ஒரு 25% பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தருது. ஆனால் என்ன, இருந்தாலும் இது என்ட்ரி லெவல் பேசிக் ப்ராசஸர் தான் இன்றைய காலகட்டத்தில். கேஷுவல் கேம்ஸ் விளையாடலாம். நார்மல் டாஸ்க்கு இந்த ஃபோன் ஒத்து வரும். கால் பண்ண, ப்ரௌசிங், யூடியூப், ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இதுக்கெல்லாம் வந்து ஓகே. எஃப்எம் ரேடியோ இருக்குது. 4000 mAh பேட்டரி இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்.
இந்த ப்ராசஸுக்கு எப்படி நம்ம பேசிக்கான யூஸ் தான் பண்ண போகிறீங்க, அதனால் நல்லாவே பேட்டரி லைஃப் வரும். பின்னாடி வந்து சிங்கிள் கேமரா தான், 13 மெகா பிக்சல் F2.2 aperture, செல்ஃபிக்கு வந்து 5 மெகா பிக்சல் கேமரா, 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம், ஆவரேஜ் கேமரா. இதான் வந்து நோக்கியா 3.2 ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு இதை கொண்டு வராங்க. பெட்ரமஸ் லைட்டே தான் வேணும், நோக்கியா ஃபோனே தான் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம், வேற என்ன சொல்ல. ஸோ இதான் வந்து நோக்கியா 3.2. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் கண்டுக்காதீங்க, எப்படி இருந்தாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருந்தாலும் அப்படியே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இந்த ஃபோனை பற்றி. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், அது வேறு, ஃபோனு வேறு. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அந்த பெல் பட்டனும் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன், தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.